ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் ஆர்க் சர்வைவல் எவல்டோடு இன்னொன்று ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கேம் வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் என்டர்டெயின்மென்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன் பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேர்மிங்கான வீடியோ தான் கைஸ் அப்படியான கிரீச்சரை நம்ம டேம் பண்ண போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா கிரீச்சரையும் நம்ம டேம் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் இந்த சீரிஸ் எதுக்கான சீரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே டேம் பண்ணியிருக்க வச்சிருக்கக்கூடிய கிரீச்சரை கூட நம்மளால் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்மளால் டேர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த சீரிஸ் தான் கைஸ் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்ம எந்த கிரீச்சரை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம டர்ம் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா டைட்டனை தான் டர்ம் பண்ண போகிறோம் ஸோ டைட்டனை நம்ம ஏற்கனவே கெனான்ஸ் வச்சு நம்ம எப்படி அவனை டர்ம் பண்ணணும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் நம்ம கதை அவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதே டைட்டன் தான் நம்ம டர்ம் பண்ணப் போகிறோம் பட் டைட்டனை எப்படி டர்ம் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் லான்ச்சரை வச்சு நம்ம டர்ம் பண்ண போகிறோம் ஸோ ராக்கெட் லான்ச்சரோட ப்ரிப்பரேஷன் அந்த ராக்கெட் லாஞ்சர் கிரெஃப் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரொப்பலிட் கிரனேட் கிரஃப் பண்ணுறதுக்கும் என்னென்ன ரிசர்வ் தேவைப்படுதுன்றது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கே டிஸ்க்ரிஷன் தரேன் அதையும் நம்ம பார்க்குறதுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அண்ட் கொஞ்சம் கூட டைம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராகவும் புரியும் அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைட்டன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு டெம் பண்ற வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்லை போட்டுங்க அப்போ தான் அடுத்தது தார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைட்டன் ராக்கெட் லான்ச்சரை வச்சு டெம் பண்ற வீடியோக்களை போயிடலாம் ஸ்டேட்டியும் ஓகே கேஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டனை ராக்கெட் லான்ச்சர் வச்சு தான் டேர்ம் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் அதுக்கு இந்த வீ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான ரிசோர்ஸ் செலவாகும் அண்ட் அதிகமான டைமும் எடுத்துப்பான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் புறப்பில் கிரனேடு வச்சு நீங்கள் உனக்கு டோர்பர் இன்க்ரீஸ் பண்ணால் டோர் பர் டூ சிக்ஸ்டி ஃபோர் சம்திங் தான் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுவே நீங்கள் வச்சு வச்சுட்டு பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சம்திங் இருக்கும் அண்ட் இந்த டைட்டன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டல் மவுண்டேனுக்கு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நான் ட்ராப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ப்ராப்ளமும் ஒன்று இருக்குது அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டுமே ஒன்று இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிடலாம் ஸோ நீங்கள் டைட்டனை டேம் பண்ணுறதுக்கு ட்ராப்பை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸே பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் அவன் சிக்கிட்டு நின்றுட்டான்னா நீங்கள் எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு டோர் போர் இன்க்ரீஸே ஆகாது ஸோ நீங்கள் அவனை ஓப்பன் ப்ளேஸில் விட்டுட்டு அவன் நார்மலாக மூவ மூவிங்கில் இருக்கும்போது நீங்கள் அவனை அடிக்கும்போது தான் அவனுக்கு வந்து டோர் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணாலும் ப்ளட் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் நார்மலாக போக விட்டுட்டிங்கன்னா ஓப்பன் ப்ளேஸில் விட்டிங்கன்னா மெட்டல் மவுண்டெனில் இருந்து நம்மளுக்கு ரெட்வுட்ஸ் வந்து ரெட்வுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து கடலுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிடும் ஸோ அது கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி நீங்கள் டேர்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பெரிய சர்க்கிளாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டிங்கனாலே போதும் பெரிய ஒரு பெரிய சர்க்கிளில் இவனை ட்ராப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் அவன் மூவ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும் அது மூலிமா நம்மளால் ஈஸியாக இவனை டோர் டோர்பர் இன்க்ரீஸ் பண்ணிட முடியும் அண்ட் கிட்டத்தட்ட டோர் டோர்பர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கவும் ஆராய்ச்சிச்சு அண்ட் டோர் டோர்பர் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் ஏறுது ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து ராக்கெட் லாஞ்சரும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நூற்றம்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராக்கெட் ப்ரொப்பல்லட் கிரனேடு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முழு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கான டைமும் சரி அண்ட் டியூரேஷனும் சரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தாங்க ஈஸ்க்கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கான வீடியோ இருந்தது அதை ஃபுல்லாக எவ்வளோ நம்மளால கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் இருபது நிமிஷம் வீடியோவாக நம்ம மாற்றியே இருக்கும் ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வெளியில் போய்ட்டு உள்ள வர மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக அடிக்க ஆரம்பித்ததில் இருந்து நிறைய ராக்கெட் அதாவது ப்ரொப்பலட் கிரனைட் வந்து நிறைய மிஸ் ஆகியிருக்கும் ஸோ அதெல்லாம் வீடியோவில் காட்டாமல் நம்ம ஓரளவுக்கு நம்ம அவனை அடிப்பட்டதை மட்டுமே நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கவே நினைக்கிறீங்க ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை டர்ம் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் வந்து பெருசாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கான ஒரு ஆயிரம் டோர் பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலு ராக்கெட் லான்ச்சர் அதாவது வச்சு அடிக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியாக வந்து நாலு கரெக்டாக பட்டாலே போதும் ஈஸியாக அவனுக்கு வந்து ஆயிரம் டோர் பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் டோர் புறையும் நீங்கள் வீடில் பார்க்கணும்னா அதோடய டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக போய் அண்ட் டென் தௌசண்டில் ஸ்லோவாக இருக்கும் ஒரு ஒரு அஞ்சாயிரத்துக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ தான் வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் ஓரளவுக்காவது இருக்குன்றதுனால அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்டுக்கு மேலே நம்ம வந்து டோர் புரை இன்க்ரீஸ் பண்ணிடும் பட் நம்மளுக்கு இன்னும் இருக்கக்கூடியது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட நம்மளுக்கான அப்புறம் பலாட் கிரனேடு இருக்குது ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச்சரோட டியூரபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்க அடிக்க அவன் உடஞ்சிக்கிட்டே இருப்பான் ஸோ நம்ம பத்து எடுத்துகிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு குறைஞ்சது ஒரு ஆறு ராக்கெட் லான்ச்சராக உடஞ்சி போயிருக்கும் அண்ட் கிட்டத்தட்ட ஒரே ஒரு இருபதே இருபது ப்ரொப்பல்லட் கிரனேடு அது மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டே போயிருந்தோம் மிச்சம் ஸோ அந்தளவுக்கு நிறைய ப்ரொப்பல்லட் கிரானைட் வந்து மிஸ்ஸும் ஆகியிருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவன் மேலே பட்டும் அவன் டோர்பர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ராப் ஆகி நின்றுட்டான்னா பிரச்சனை அவன் மூவிங்கில் இருக்கணும் ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நிற்கும் போது அடிக்கலாம் பட் நீங்கள் அவன் லாக் அதாவது ட்ராப்பில் ஃபிக்ஸ் ஆகிட்டான் ஏதோ கிளிச்சில் மாட்டிக்கிட்டான் அவன் படிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவனுக்கு டோர் பர் இன்க்ரீஸ் ஆகாது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீட் பண்ணிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டியூரேஷனுக்காக அண்ட் திருப்பி அகைன் ஸ்லோவாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்டில் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த சம்திங் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ப்ரொப்பல்லர் கிரனேடு வந்து நம்ம அடிச்சிருக்கோம் ஸோ அந்த முப்பதில் சில அது பட்டிருக்கலாம் சிலது படாமல் இருந்திருக்கலாம் ஸோ கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நீங்கள் ட்ராப் பண்ணி பார்த்து பார்த்து தான் அவன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் அவனோட உடம்புல எங்கேயுமே அடிக்கக்கூடாது அவனுடைய ஹெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மேடு மேடு பகுதி மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக அங்கே பாருங்கள் நம்ம எய்ம் பண்ணுறது ஹெட்டுக்கு தான் எய்ம் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஹெட்டில் அடிச்சிங்கன்னா தான் அவனுக்கு டோர் பேர் இறம் அண்ட் ஃபைனலி ஃபைவ் தௌசண்ட் டோர் பேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா கொஞ்சம் கொஞ்சம் லகேஸ் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான டோர் பேர் தான் ஸோ ரொம்ப அதிகமான டோர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இவனை டேம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் மூவிங்கில் இருக்கணும் ஸோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவனை ஈஸியாக நம்மளால் டேமே பண்ண முடியும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஓப்பன் பிளேஸில் போயிட்டு இருக்கும்போதும் நீங்கள் ட்ராப் பண்ணலாம் என்னும்போதும் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு கிளிச்சில் மாட்டிக்கிட்டாலோ இல்லை பாறைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாலோ நீங்கள் அந்த டைமில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோர் பர் இன்க்ரீஸே ஆகாது ஸோ அது இதில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபேஸ் வ கிரவுண்ட் பிளேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஓரளவுக்கு நல்ல ஈஸியாக இவனை டேர்ன் பண்ணிட முடியும் ஸோ நான் கெனான் வச்சு டேர்ன் பண்ணும்போதும் இந்த மாதிரி ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணி தான் டேர்ன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து வீடியோக்காக அது இல்லாமல் நார்மலாக இவனை வந்து டேர்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ட்ராப்பும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி டேம் பண்ணேன் பட் அந்த ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெனன் பால்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வெயினாகி போயிட்டே இருந்தது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நாங்கள் அடிக்கும்போது அந்த நம்ம நார்மலாக ஓப்பன் பிளேஸில் நீங்கள் ட்ராப் இல்லாமல் டேர்ன் பண்ணும் போது எந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் காலியாச்சோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டிலேயே நம்மளை இவனை டேர்ன் பண்ணிட முடிஞ்சிது ஸோ அதனால் இந்த ஐடியா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் அவன் மூவ் பண்ணுற அளவுக்கு ட்ராப்பாக இருக்கணும் ஸோ அவனை கில் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா அது பரவாயில்ல ஸோ ஃபைனலி நம்ம டென் தௌசண்ட் டோர் கிட்டே கொண்டு வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் டோர் போர் தான் ஸோ இவனை டேம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இவனுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது இவனுக்கு நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் இவனுக்கான சேடல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் கை இவனை நீங்கள் வந்து ரைடே பண்ண முடியும் அதாவது ரைட் பண்ண முடியும் இல்லை இவனை டேர்ன் பண்ணணும்னா இவனுக்கான ஃபுட்டே இவனுக்கான சேடல் தான் ஸோ இவனுக்கான சேடல் நீங்கள் அன்லாக் பண்ணால் லெவல் ஹண்ட்ரட்டில் இருக்கணும் அப்படின்னா கிகினோட்ட சரஸோட ஹண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் தான் இந்த சேடல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ தான் உங்களால் இவனை டேமே பண்ண முடியும் ஸோ நம்ம அவனை அப்படி கில் பண்ணி தான் நம்ம வந்து கிகினோட்டசரஸ் ஹண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் இவனுக்கான சேடலே நம்ம வந்து எடுத்து லாஸ்ட் டைம் இவனை டர்ம் பண்ணியிருக்கும் போது யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே சேடல் தாங்க இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து கெனான் வச்சு டேம் பண்ணியிருந்தோம் இதில் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு டம்ப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கிரிஃபின் வச்சு கூட இதை பண்ணலாம் பட் கிரிஃபின் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்ஸில் பார்த்திங்கனா தெரியும் லேண்டுக்கும் அவன் இருக்கிற ஹைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் பறந்துக்கிட்டே இருக்கான் அதுவே நீங்கள் கிரிஃபின் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிரிஃபின் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஆரம்பித்தாலும் சரி அவன் லேண்டுக்கு வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருவான் ஸோ லேண்டில் நிற்கிறதுக்காக போயிடுவான் ஸோ மேலே இருந்து ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதில் அதிகமான மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான ஹைப் இருக்குது ஸோ ஹைட் வந்து கிரிஃபினில் நீங்கள் இவனை டேம்ப் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் ஹைட்டில் இருக்கணும் அப்போ தான் அவன் லேண்டில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணி நின்றுட்டுருப்பான் ஸ்டேபிளாக அப்படி இல்லை அவன் லேண்டுக்கு வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் லேண்டிங்கில் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுவே குட்ஸல்னால் பரவாயில்ல அவன் லேண்டே ஆகலை நார்மலாகவே இருக்கான் ஸோ எந்த ஹைட்டை வச்சாலும் அதே ஹைட்டில் நிற்கிறான் ஸ்டேபிளாக ஸோ அதனால் நான் வந்து குட்ஸல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கிரிஃபின் வச்சு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அண்ட் டஃப்பாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து குட்ஸலை யூஸ் பண்ணியிருக்கேன் குட்ஸல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நான் டேன் பண்ண முடியுது அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் கிட்டே கொண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அந்த அளவுக்குலாம் கஷ்டமாக இல்லைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நைட் மூணு நைட்டுன்னு போய்கிட்டே இருந்தது அவனுக்கு டோர் பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கெனன் பால் வச்சு நீங்கள் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் டோர் பர் இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சருக்கு டூ சிக்ஸ்டி ஃபோர்னா பார்த்துக்கோங்க எத்தனை ராக்கெட் லாஞ்சர் அவன் மேலே கரெக்டாக போடணும் அதுக்கு அவன் மூவ் பண்ணி மூவ் பண்ணி நிற்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹெட்டில் கரெக்டாக அடி விடணும் அப்போ தான் அவனுக்கு டோர் பர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபைனலி நம்ம ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒரே ஒரு பத்தாயிரம் டோர்பர் தான் ஸோ அந்த ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிட முடியும் ஸோ நம்மளுக்கான டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியும் பட் அப்படி கிடையாது கைஸ் நான் நிறைய இடத்துல ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அண்ட் கரெக்டாக எல்லா பாலும் அவன் அவனுடைய ஹெட்டில் படுறது மட்டும்தான் இந்த வீடியோலேயே நம்ம வச்சுருக்கோம் ஸோ சில பால் நம்மளுக்கு மிஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆடும் பண்ணலாம் அண்ட் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி தான் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டன் டேம்ப் பண்ண போகிறீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சு பண்ணுறதை விட நீங்கள் கெனான் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரிசோர்ஸும் கம்மியாக இருக்கும் அண்ட் குயிக்காக நீங்கள் டேம்ப் பண்ணிட முடியும் அது ராக்கெட் லான்ச்சர் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கடுப்பான விஷயமாக இருக்கும் அண்ட் ரிசோர்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் ஃபைனலி கிட்டத்தட்ட நம்ம

அண்ட் இவனுக்கு நீங்கள் ஃபுட்லாம் போட முடியாது கைஸ் நீங்கள் நார்மலாக இவனை பிடிச்சி டேர்ம் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிங்கனாலே போதும் பட் சோலோவுக்கு நான் டேர்ம் பண்ணி வச்ச டைட்டன் ரொம்ப நாளாக உயிரை தான் இருக்கான் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஸோ இவனுக்கு நம்மளால் ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது பட் நீங்கள் அவனோட இன்வென்டரில் ஃபுட்டு வச்சிருங்க இல்லைன்னா என்ன பில்லிங்க போட்டு விட்டிங்கனாலே போதும் அவன் நார்மலாக சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகிறான் ஸோ அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது அவன் டெட்லாம் ஆகிறதுல நார்மலாகவே இருக்கான் அண்ட் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதிகமாக உடைய தான் ஸோ அவனோட டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஆறுலேருந்து ஏழு ராக்கெட் லான்ச்சர் வந்து உடஞ்சி போச்சு மிச்சம் இருக்கிற நாலோ மூணோ அந்த ராக்கெட் லான்ச்சர் தான் நம்ம கையில் மிச்சமே இருந்தது அண்ட் அப்புறம் பல்லட் கிரேனேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அந்த அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிட்ட நம்ம கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன் நூற்றறுபதுலேருந்து நூற்றி எழுபது ஸோ அப்போ நான் பார்த்துக்கோங்க ஒரு நூ இரநூத்தி அறுபத்தி நாலுனா உங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நூறு இருந்தாலும் பதும் ஈஸியாக டோர்பை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் நினைப்பீங்க பட் அந்தளவுக்கு உங்களால் ஈஸியாக கரெக்டாக நூறு ராக்கெட் ப்ரொப்பல்லட் கிரனேடு அவனோட தலையில் நீங்கள் அடிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக குவான்டிட்டியில் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு பண்ணிங்களை ரொம்ப ரொம்ப டஃப்பாகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் டோர் டோர்பரை ஸோ இவன் பட்டவனை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் ஸோ இவனுக்கான டோர் பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி ஆறுநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே கொண்டு வந்துடும் இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எந்தெந்த பால் மிஸ் ஆகுது பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக நின்றுட்டு தான் இருந்தால் பட் இந்த பால் வந்து மிஸ்ஸும் ஆயிடுச்சு அண்ட் இந்த பால் அவனுக்கு பற்றுச்சு பட் டோர் பர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே தாங்க இஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்தது டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்குது ஸோ கிட்டத்தட்ட இரநூத்த நாள் இன்க்ரீஸும் ஆகியிருக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு சில டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக ஹெட்ல அடிப்பீங்க படும் பட் அவனுக்கு டோர் போறியாது ஏன்னு பார்த்திங்கன்னா அவன் எதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டுருப்பான் ஸோ அப்படி இல்லை அவனோட ஹெட்டில் படாமல் கொஞ்சம் கழுத்து பகுதியில் பட்டிருக்கும் ஸோ அதனால் அவனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காது ஸோ இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஸோ கரெக்டாக அவனுடைய ஹெட்டில் பண்ணணும் அவன் ட்ராப் ஆகியிருக்கக்கூடாது ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சில டைம் நீங்கள் கரெக்டாக அடிக்கிறது ஹெட்டில் படும் அண்ட் அவனுக்கு டோர் போர் இன்க்ரீஸ் ஆகாமலும் போகும் ஸோ இதனால் நீங்கள் ராக்கெட் லான்ச்சரையும் சரி ப்ரொப்ளட் கிரனேடையும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க அண்ட் ஃபைனலி நம்ம டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே அவனுக்கான டோர் போரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இன்னும் இருக்கக்கூடியது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது இன்னும் நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் பண்ணிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப குயிக்காக இவனை டேம் பண்ண இந்த மாதிரி ஆகிடும் பட் நீங்கள் நம்ம வீடியோ கட்டுற மாதிரி ஈஸியாக இருக்கணும் மட்டும் நினைக்கிறீங்க கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் பட் நம்ம ஈஸியாக டேன் பண்ணிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு பெரிய சர்க்கிளில் இவனுக்கு ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் ஒரு பத்தும் அண்ட் ப்ரொபலர் கிரனேட் வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது நூற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவனை வந்து டேர்ன் பண்ணிக்க முடியும் பட் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவனை டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டைம் கொடுத்தா தான் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அவனை டேமே பண்ண முடியும் ஸோ நம்ம ஸ்பீட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடுது பட் அதுக்கு அவ்வளோ டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டு தான் அந்த டைமுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதில் இருந்து தெரிஞ்சிருக்கோம் ஃபைனலி நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் கொண்டு வந்துட்டோம் ஸோ இன்னும் ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காகவும் சரி இந்த டைட்டனை ராக்கெட் லான்ச்சரை வச்சே நம்ம டேர்ன் பண்ணிட்டோம் ஸோ நான் கிரிஃபின் யூஸ் பண்ணவே இல்லை குட்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ நீங்கள் குட்ஸிலே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம குட்ஸில் நார்மலாக நீங்கள் சேடல் கிடைச்சாலே அன்லாக் பண்ணி ஈஸியாக நம்ம ஒன்று டேர்ன் பண்ணிட முடியும் பட் கிரிஃபின் எயிட்டி த்ரீ லெவல் எயிட்டி ஃபைவ் லெவலுக்கு மேலே போனால் தான் உங்களால் டேர்மே பண்ண முடியும் ஸோ கிரிஃபினை வச்சு டேர்ம் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க கிரிஃபின் லேண்டுக்கும் சரி அதாவது நீங்கள் கிரவுண்ட் லெவல்லேருந்து ரொம்ப ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டில் இருந்தால் தான் அவன் லேண்டுக்கு வர மாட்டான் அப்படி இல்லைனா லேண்டுக்கு வந்துடும் லேண்டிங் ஆகிடுவான் ஸோ அது கொஞ்சம் டஃபாக இருக்கும் திருப்பி திருப்பி நீங்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும் அதாவது குட்ஸில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் நிற்க வைக்கிறீங்களோ அதே இடத்துல ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்க போகிறான் ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நான் டைட்டன்னு கெனான் வச்சு டேர்ன் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ண அதே பிளாட்ஃபார்ம் தாங்க ஸோ அதை இன்னும் அப்படியே தான் சுற்றிக்கிட்டுருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டோம் 22,700 டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அவனுக்கான டோர் பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சரி குயிக்காகவும் சரி இவனுக்கான டோர் பர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் டைம் ஸ்கிப் பண்ணாமல் வந்துனால தெரிஞ்சிருக்கும் நம்ம கஷ்டப்பட்டதும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை ராக்கெட் லான்ச்சர் எத்தனை ப்ரொப்பலட் கிரனேட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோனும் சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் பக்கத்தில் நீங்கள் குட்ஜில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பக்கத்தில் நிறுத்திட்டு அவன் ஹெட் ஹெட்டு நம்மகிட்ட வரும்போது அடிச்சிங்கன்னா அது மேலே பட்டுற எஃபெக்ட்டு உங்களுக்கும் கவனிக்கும் ஸோ உங்களோட ஹார்மரும் உங்களோட ஹெல்த்துமே குறையும் ஹார்மரும் முடியும் எனக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி ஹார்மரே உடஞ்சி போச்சு ஸோ திருப்பி போயிட்டு திருப்பி போயிட்டு நம்ம க்ரஃப் பண்ணிட்டு க்ரஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கும் ஏன்னா டெட் ஐட்டம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால ஸோ குட்ஸில் மேலே நான் ஏற்கனவே ஒரு பெட் எப்போயோ ஃபிக்ஸ் பண்ணது இருக்கும் ஸோ அது மூலியமாக ஆனாலும் திருப்பி வந்துடும் ஸோ குட்ஸில் மேலே பண்ணுறீங்கன்னா ஒரு பெட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு டோர் போர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இருக்குது ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆயிரம் டோர்பர் தான் ஸோ அந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு தான் இருக்குது கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு பால் பட்டாலே போதும் மற்றது அஞ்சு ஆறு ராக்கெட் லான்ச்சர் பட்டாலே போதும் இது ஈஸியாக போயிடும் அண்ட் ஃபைனலி இந்த பாலும் பட்டுருச்சு பட் டோர்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் நாட் ஃபோர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சர் கரெக்டாக பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சில பால் மிஸ் ஆகலாம் சில கிரனேட் வந்து படாமலும் போகலாம் சில கிரனேட் படலாம் ஸோ பட்டும் நம்மளுக்கு டோர்பர் இன்க்ரீஸ் ஆகாமலும் இருக்கலாம் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ டைட்டான டேம் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா ஈஸியாக அவனை ட்ராப் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ராப்பில் ஈஸியாக சிக்க வச்சுட்டு அவனை மூவ் பண்ணி விட்டு மூவ் பண்ணி விட்டு ஈஸியாக நீங்கள் அவனை டெர்ம் பண்ணிக்க முடியும் ஓப்பன் ப்ளேஸில் வச்சு நீங்கள் பண்ண போறீங்கன்னா பண்ணுங்கள் ஏன்னா இவன் நார்மலாக ஸ்னோரிஜியில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கார்னிவர் ரிலேண்டுக்கும் போகலாம் இல்லை நம்மளோட ஸ்டோன் இல்லைக்கும் வரலாம் ஸோ பட் போகிறது பிரச்சனை கிடையாது அவன் போகக்கூடிய இடங்களில் நம்மளால் போயிட்டு போயிட்டு டேர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னால் கீழே இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஆபத்தான க்ரீச்சர்ஸும் அதிகமாக இருக்கும் ஸ்வாம்பில் போனாலும் கஷ்டமாக இருக்கும் அண்ட் ரெட்வுட்ஸ்லேயும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய கிரீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த ராக்கெட் லான்ச்சரும் அவன் மேலே கரெக்டாக பட்டுருச்சு ஸோ இவனுக்கான டோர் பர் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட்டில் இருக்கான் ஸோ இன்னும் ஒரு பால் பட்டா போதும்னு நினைக்கிறேன் இவனை வந்து அன்கான்ஷியஸ் பண்ணிட முடியும் அதாவது டோர் பரில் இருப்பான் ஸோ இன்னும் ஒரே ஒரு பால் கரெக்டாக போடணும் ஸோ ஒரு பால் பட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இவனோட டோர்பர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த ஒரு பால் பட்டுருச்சுன்னா இவனோட டோர்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இவனை டேர்ன் பண்ணிடலாம் கைஸ் அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவன் அன்கான்சியஸும் ஆகிட்டான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ அந்த ரேஞ்சில் இன்னும் ஒரு பால் பட்டிருக்க வேண்டியது பட் அதுக்குள்ளேயே இவன் அதாவது அன்கான்சியஸும் ஆகிட்டான் ஸோ இவனுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ இவனுக்கு ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கான சேடல் தான் இந்த ஒரு சேடலே கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கேஜி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு குட்ஸில் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் குட்ஸில் ஓரளவுக்கு வெயிட் தாங்குவான் ஸோ கிரிஃபின் அந்த அளவுக்கு வெயிட் தாங்க மாட்டான் ஸோ இவனோட சேடலையும் எடுத்துகிட்டு இவனோட இன்வெண்ட் ஆக்சஸ் பண்ணி இந்த சேடலை உள்ளே எக்யூப் பண்ணாலே போதும் இவன் டேம் ஆகிடுவான் ஸோ அதுக்கு இவன் காலோட பக்கத்தில் போனோம் அப்போ தான் இவனோட இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் ஃபைனலி இவனோட இன்வென்ட்ரியும் ஆக்சஸும் பண்ணியாச்சு ஸோ சேடில் அவன் சைடுக்கு தள்ளி எக்யூப் பண்ணாலே போதும் நம்மளுக்கு இந்த டைட்டன் டேம் ஆகிடும் அண்ட் எல்லா டைட்டனும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலில் தான் ஆகி இருப்பான் ஸோ இவனை பிரீட்லாம் பண்ண முடியாது பட் ரைட் பண்ண முடியும் இவனை வச்சு எதையுமே கலெக்ட் பண்ண முடியாது பட் இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரீச்சருங்கிறதுனால இவனை டேம் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னால தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டைட்டனை டிஃப்ரெண்ட் மெத்தடில் அதாவது பார்த்தீங்கன்னா கிரா கெனான் வச்சு இவனை டேர்ன் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸை வச்சும் நம்ம டேர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு இவனை டர்ம் பண்ணுனா எத்தனை ராக்கெட் லான்ச்சர் தேவைப்படும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை ராக்கெட் ப்ரொப்பல்லட் கிரனேடு தேவைப்படும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனை டேர்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அண்ட் இவனை எப்படி நான் ஈஸியாக நம்ம அதை ட்ராப் பண்ணி அதுக்கு இவனுக்கு டோர் பர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ப்ரொபலர் கிரேனேடில் இவனுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்து வீடியோ நம்ம இருபது நிமிஷமாக காமிச்சிருக்கோம் ஸோ அதில் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம் எவ்வளோ தூரம் நம்ம எடிட் பண்ணியிருப்போன்னு ஸோ இந்த வீடியோ പുറത്തുവരെയ്ക്കും டைட்டனை ராக்கெட் லான்ச்சரை வச்சு நம்ம எப்படி டேன் பண்ணும் ஸோ அதுக்கு ராக்கெட் லாச்சர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது ப்ரொப்பலட் கிரனேடு எவ்வளோ தேவைப்படுது அண்ட் நம்ம எந்த மெத்தடில் இவனை டேர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு கிரேனேடுக்கு எவ்வளோ டோர் போர் ஆகுது எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் திருத்திக்கவும் செய்வேன் அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் தேங்க்யூ கைஸ்